மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது எக்ஸஸ் இது 11th மேக்ஸ் சாப்டர் 9 எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கால்குலேட்டில் லிமிட் எக்ஸ் டு ஜீரோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரீகால் த இயர்லியர் சாப்டர் 1, இதெல்லாம் எழுத வேணாம், இதெல்லாம் எழுத வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஃப் போட்டுக்கணும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன இருக்கும், எக்ஸோட வேல்யூ வந்து 1 ப்ளஸ்ஸாக இருக்கும் இல்லைன்னா மைனஸாக இருக்குமா, அதனால் எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸுக்கு ஒரு வேல்யூ போடுறோம், மைனஸ்க்கு ஒரு வேல்யூ போடுறோம். இது வந்து அப்படியே இருந்ததுன்னா நடுவில் வந்து ஜீரோவும் வரும், எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. இப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும்னு எழுதுகிறோம். இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் அசம்ஷனாக எழுதிக்கிறோம். ஜீரோ இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். எக்ஸ் வந்து மைனஸ் எக்ஸாக எக்ஸ் வந்து எக்ஸாக இருந்து மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும். இதை வந்து அப்படி எழுதிக்கிறோம். இப்போ வந்து பாருங்கள், எக்ஸு கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும் போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸாக இருக்குது, எக்ஸாக இருக்குது. இது வந்து எக்ஸ் இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 10 to 0, ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் ஃப்ரம் த ரைட்டை வச்சு எடுக்கும் போது பாருங்கள், லிமிட் எக்ஸ் வந்து ஜீரோவாக தான் இருக்குது. ரைட்டை வச்சு எடுக்கணும், அதனால் லிமிட் ஜீரோவாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எழுத வேணாம், இதெல்லாம் நீங்கள் எழுத வேணாம். நெக்ஸ்ட் பாருங்கள், தென் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மைனஸாக இருக்கும். மைனஸாக இருக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்தோம்னா ஜீரோ வருது, 10 to 0. அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒன்று தெரியும், ஒரு நிமிஷம் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள், லிமிட் எல்லுனா என்ன, ப்ளஸ்ஸு எக்ஸ் ஜீரோட ப்ளஸ் வேல்யூ அப்புறம் மைனஸ் வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். அதை வச்சு லிமிட் எக்ஸ் 10 to 0 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஏன்னா ரெண்டுக்குமே ஆன்சர் ஜீரோவாக இருக்கிறதுனால. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 9 எக்ஸாம்பிள் 9.2, கன்சிடர் த ஃபங்க்ஷன் ரூட் எக்ஸ், எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ, டஸ் எக்ஸ் லிமிட் த ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், இது நாட் அ ஃபங்க்ஷன். அதாவது கிரேட்டர் தென் 1, கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும் போது மட்டும்தான் இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா லெஸ் தென் ஜீரோவாக இருக்கணும். நமக்கு ஒரு கண்டிஷன் என்ன இருந்ததுன்னா, இந்த எல் எல்லோட வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லோட வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ப்ளஸ் வேல்யூவும் இருக்கணும் மைனஸ் வேல்யூவும் இருக்கணும், ரெண்டும் சேமாக இருக்கணும், கரெக்டாக சேமாக இருக்கணுமா, அப்படி இல்லை அதனால் இட் டஸ் நாட் த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எவால்யூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் எக்ஸ் டு மைனஸ் டூவில் எக்ஸ் வந்து மைனஸ் டூ வரையணும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டூ. ஆல்ரெடி நமக்கு தெரியும் மைனஸ் டூ, நம்ம ஒரு கிளியரான ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிடலாம் ஃப்ரம் த கிராஃப் ஃபிகர் 1.25 இங்கே இருக்கு பாருங்கள், சரி ஒன்றுப்பா, இது உங்களுக்கு நான் அந்த டயக்ராமோட காமிச்சா தான் புரியும். 1.25 இந்த டயக்ராமை வச்சு பாருங்கள், லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா எல், இந்த டயக்ராமை வச்சு தான் நம்ம எடுத்துருக்காங்க. அதாவது மைனஸ் லிமிட்டாக இருக்கும் போது மைனஸ் 1, இந்த பக்கம் லிமிட்டாக இருக்கும் போது ப்ளஸ் 1, இந்த லிமிட்டை வச்சு எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ் வந்து ப்ளஸ்ஆர் மைனஸ் 1 இருந்துச்சுன்னா 0, ப்ளஸ்ஆர் மைனஸ் 2 இருந்துச்சுன்னா 0.1, இந்த வேல்யூ வச்சு தான் எடுத்துருக்காங்க. சாரி, இதை வச்சு தான் எடுத்திருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 1, மைனஸ் 2 இருக்கும்போது 1, அப்புறம் ப்ளஸ் 2 இருக்கும்போது 2. இப்போ வந்து ஃபோர்த் சம் பாருங்கள், எக்ஸாம்பிள் 9.4, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 லெஸ் தென் கிரேட்டர் தென் 0, எக்ஸ் மைனஸ் 1 லெஸ் தென் 0.
இது வந்து லிமிட்டை வந்து டென் டு ஜீரோவை வச்சு போட சொல்கிறாங்க. இது ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது ப்ளஸ் ப்ளஸ் வேல்யூவில் வருது மேம், இது மைனஸ் வேல்யூவில் வருது மேம், அப்போ நம்ம போடலாம்ல மேம் அப்படின்னு கேட்பீங்க. ரெண்டுமே ப்ளஸ் வேல்யூவும் மைனஸ் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லைனா நாட் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட்டு சாரி, செக் இஃப் அ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் ஃபைவ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆர் நாட், வேர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஃபார் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ். இப்போ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ பாருங்க, எஃப் ஆஃப் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். மைனஸ் ஃபைவ்க்கு ப்ளஸ்ஸாக மைனஸ் போடணும், ஏன்னா அந்த லிமிட் வந்து மைனஸ் ஃபைவ் வரையிலும் இருக்குமா. அந்த ஃபஸ்ட் மைனஸ் லிமிட் எடுத்துக்கணும், எடுக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ்னு வரும், லெஸ் தென் மைனஸ் ஃபைவாக இருக்கும்போது, ஃபார் லெஸ் தென் மைனஸ் ஃபைவாக இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் வந்து மைனஸாக இருக்கும். இப்போ மைனஸ் பண்ணோம்னா, ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு ஒன் வரும், ஒன் இந்த மைனஸை சேர்த்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் மைனஸ் ஃபைவ் அப்படியே ப்ளஸ் ஃபைவ் ஆக்கி போட்டோம்னா என்ன ஆகும், அந்த மாடுலஸ் வேல்யூவை ப்ளஸ் ஃபைவ் ஆக்கி போட்டோம்னா ரெண்டுமே கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் ஒன்று வரும். இப்போ இந்த ரெண்டு லிமிட்டுமே சேமா இல்லையா, அதனால த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிடுறோம். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் 9.6 பாருங்க, டெக்ஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த லிமிட் சாரி தெரியலையா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த லிமிட் லிமிட் வந்து ஒன் வர எக்ஸ் வந்து ஒன் வரையில் இருக்கும், ஃபோர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் வேர் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும். ஃபார் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்னாக இருக்கும் போது அதோட வேல்யூ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென்னாக இருக்கும்போது, எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும்போது ப்ளஸ் வேல்யூ வருமா, ப்ளஸ் வேல்யூ வருமா, லிமிட்டில் என்ன வந்து பாருங்கள், ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் வருமா, ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறோம், ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் ஃபைவ் வரும். இதே மைனஸாக இருந்துச்சுன்னா என்ன வரும் வேல்யூ, மைனஸ் இப்போ இந்த ரெண்டு இதையும் மைனஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீ, மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இங்கே கீழே இருக்க மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆயிரும். இப்போ வந்து இது ரெண்டும் கேன்சல் பண்ணுவோம், ப்ளஸ் த்ரீ. எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று எஃப் ஆஃப் மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட், தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பயாலஜி லவிங் ஸ்டூடெண்ட்.